இன்னைக்கு இறால் தொக்கு செய்யலாம். இறால் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த பிளாக் கலர் நரம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மஞ்சள்தூள்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமா ரெண்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு, தக்காளி நல்லா மசிய வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம். இதில் பிரான்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் பிரான்ஸ் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட ஒன்று சேர்ற மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பிரான்ஸ் கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரம் வந்துடும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அது ரொம்ப வெந்துடும் சீக்கிரம். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி நல்லா கிரேவி வந்து நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுற்றியும் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நம்ம இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இறால் தொக்கு ரெடி. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக பொருந்தும். உங்கள் கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.